நீங்க அவரோட பயணம் செய்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டரியை படிச்ச மாதிரி அர்த்தம். சுமதி சொல்லிச்சு இப்போ சுமதி தங்கமான தங்கமழிச்சு அவருக்கு நாங்கள் வீட்டில் கூப்பிடு சுமதினு கூப்பிடுவோம். அது இங்கே வர தங்கமழி தமிழை செய்யிட்டு வந்தோம். அதான் போதும் அதாவது நாங்க இருந்தா அவர் நிம்மதியா தூங்கிடுவாரு எங்க போனாலும். அந்த கதையை கேளுங்க. ஒரு நாள் பேராசிரியர் சொன்னார், பேராசிரியர் இந்த துரைமுருகனும் பேராசாமி என்னோட டூர் வர்றாங்களே எதுக்கு எனக்கு பாதுகாப்பு என்ன கருத்து நீங்க பேராசிரியர் இல்லை ஏன் என்னாச்சுன்னா உளுந்தூர் பேட்டையில் அப்போ மிஞ்சி இல்லை கேட் போட்டான் ஏதோ டிராஃபிக்கில் ரெண்டு மணி நேரம் போட்டான் பேராசிரியர். நான் முன் ஃப்ரெண்ட் ஷீட்டில் உட்காந்துக்கிட்டு எப்பவும் தூங்க மாட்டார், காரில் போகும்போது தூங்க மாட்டார், நான் தூங்காமல் உட்காந்துருக்கேன். இவன் ரெண்டு பேரும் பின்னால் ஜாலியாக சாப்பிட்டு நல்லா தூங்கும் தூங்குறாங்க கொட்டை விட்டுக்கிட்டு அப்படின்னார். பேராசிரியர் கேட்டார், ஏன் ஐயோ உங்களை நம்பி தானே ஏன் தலைவர் வராது அவரை தூத்து ஒழிக்க வச்சு காவல் காக்க வச்சுட்டு நீங்கள் தூங்குறீங்களே தான் அக்கறை பண்ணார். நான் சொன்னேன் அது எங்கே தப்பு இல்லைன்னு. அந்த கூட்டத்தில் ஒருத்தன் பேசினா என்ன பேசுகிறேன், தமிழ்நாட்டின் காவல் தெய்வம் கலைஞருன்னா அது தமிழ்நாட்டை காக்கிறவர் நம்ம காக்க மாட்டார் நான் நாங்கள் அப்படின்னு அந்த மாதிரி சொன்னா வசிப்பாரு. அங்க உட்காந்துக்கிறது இருந்து முதல்ல ஓங்கி ஒரு அடி அடிச்சிடுவார், ஒரு அடிச்சுட்டு போவார். நாம் அவர் எவ்வளவு நம்மளை போட்டு தாக்குறாரோ அதே மாதிரி திருப்பி நம்ம சொன்ன கூட தாங்கிக்குவாரு சிரிப்பாரு. ஆனா எந்த காரணத்தை கொண்டோ கட்சிக்காரனை விட்டு கொடுக்க மாட்டார். அது எவ்வளவு பெரிய சீமானா இருந்தாலும் சரி, அவன் கவர்னரா இருந்தாலும் சரி, அவங்களோட ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, ஒரு நாள் நான் அவர் பொன்முத்துராமலிங்கம் மூணு பேரும் கோட்டைக்கு போகிறோம். அப்போ பொன்முத்துராமலிங்கம் ஃபுட் மினிஸ்டர், மூணு பேரும் போயிட்டு அந்த கவர்னர் ரூமில் உட்காந்துருவோம். உட்காரும்போது சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டுனாரு. அப்போ ஏதோ ஒரு ஃபுட்டில் கொஞ்சம் தகராறு வந்துச்சுருந்தோம் ரேஷன் கடையில் அப்படி இது இப்படி. அது வந்து ஒரு அது என்ன சொல்கிறார் ஃபுட் மினிஸ்டர் கவனிங்க அப்படின்னு சொன்னார் சீஃப் செக்ரட்டரி கிட்ட. நான் அவர் உட்காந்துருந்தார், இந்த கையில் ஒரு பென்சில் இருந்தது, அந்த பென்சில் இப்படி உருட்டிக்கிட்டே பேசுங்க சொன்னார். அவர் பேசுறதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தார். அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் திமிர் பிடிச்சுவேன். அவன் இப்போ பொன்முத்துராமன் இதை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டான், இதெல்லாம் உங்களுக்கு விளக்காது சார், இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் பொருளாதாரம் தெரியும். பொன்முத்துராமனுக்கு கோபம் வந்துடுச்சு. உன்னை விட நான் அதிகம் படித்தவன், உன்னை விட எனக்கு தெரியும் என்ன எக்கனாமிக்ஸ் தெரியும். ஆய்வுன்னு ஏற்றாரு. இவர் ஏறினோடனே அவருக்கு அந்த செக்ரட்டரி கொஞ்சம் மேலே பார்த்தார். பற்றின் தலைவர் சொன்னார், மிஸ்டர் சீஃப் செக்ரட்டரி பொன்முத்துராமலிங்கம் இங்கிலீஷில் சொன்னார், ஹி இஸ் நாட் ஓன்லி மை மினிஸ்டர், ஹி இஸ் த கமாண்டர் ஆஃப் த பார்ட்டி. மைண்ட் யூ கூட்ட அடிச்சார் பென்சில் பயா பத்து நிமிஷத்தில் அவரை மாற்றிட்டார். பத்து நிமிஷம் மாற்றிட்டார். எதிர்க்கவே என் மாவட்ட சேரன் என் மந்திரியே அவன் தாக்கு பேசுறான் போய்க்கு. அதான் தலைவர், அதுதான் தலைவர்.